அதாவது இவங்க வந்து குரான் ஹதீஸை பின்பற்றோன்னு சொல்லி தான் முதல்ல ஆரம்பத்தில் வந்தது. அதுக்கு பிறகு குரான் ஹதீஸில் இருந்து சகாபாக்களுடைய கூற்றும் மார்க்கத்தினுடைய ஆதாரம் தான். சகாபாக்களுடைய கூற்று இருக்குல்ல, சகாபாக்களை வந்து நம்ம மதிக்கணும். அல்ல மதிக்க சொல்றாங்க குரான்ல, மதிக்க சொல்லியும் சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்க சொல்லி மதிக்கணும், மதிக்கணும் என்கிறத மாற்றுக்கிறது. அது சொல்லியே தெரியும்னு அவசியம் கிடையாது. சொல்லியா தெரியணும், சகாபாக்களை மதிக்கிறது சொல்லியா தெரியணும். அல்ல புரிஞ்சு கொண்ட ஆட்கள் நம்ம இழிவுபடுத்துவோமா? மதிக்கிறதுங்கிறது வேற, மார்க்கத்தில் அவங்களை பின்பற்ற முடியுமா? வகி யாருக்குங்க வரும்? வகி வந்து ரசூலுக்கு தான் வரும். ரசூலுக்கு வரக்கூடிய வகியை கொண்டு போய் சகாபாக்களுக்கு கொடுக்க முடியுமா? வகிதோதரோட முடிஞ்சு போச்ச. இவங்க என்ன, இவங்க ஆதாரம் எழுதுறாங்க வகின்னா எப்படி தெரியுமா? அதாவது ஆறாவது பாயிண்ட் பாருங்க, நபி தோழர்களை சங்கைப்படுத்துவதும் அவர்களின் சிறப்பை மதிப்பதும் முஸ்லிம்கள் மீது கடமையாகும். இது என்ன நீங்க சொல்லியிருந்தாங்க தெரியணுமா? அது முஸ்லீம்கள் மதிக்கதான் செய்வாங்க, நபி தோழர்களை மதிக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து ஏழாவது பாயிண்ட் பாருங்க, அதாவது வந்து சகாபாக்கள் ஏகோபித்து கூறியுள்ள விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகாபாக்கள் வந்து ஏகோபித்து இஜ்மா செஞ்சு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஜ்மா செஞ்சு சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் சொன்னா? குரான்ல இருக்குதா? இஜ்மா செஞ்சு அவங்க இஜ்மா செஞ்சு ஒரு செய்தியை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குரான்ல சொல்லப்பட்டிருந்தா சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வோம். அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் முதல்ல பிரச்சாரம் பண்ணமா? இவங்களுடைய வழிகளை பாருங்க, அவங்க அப்படி வழிகளை இப்படியே மாறி போகுது. சகாபாக்கள் ஏகோபித்து சொன்ன விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயத்துல சகாபாக்கள் கொஞ்சம் பேர் நினைச்சுவாங்க மாற்றுக்கிறது சொல்லுவாங்க, எந்த விஷயத்தையும் ஏகோபித்து சொல்லல. குரான் விஷயத்துல கூட சகாபாக்கள் சில பேர் வந்து இருக்காங்க ரெண்டு வசனம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க, சில ஆயத்துக்களை கூட மாத்தி ஓதி இருக்கிறாங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கிறது. சகாபாக்கள் இந்த அளவுக்கு ஏகோபித்து எந்த விஷயத்தையும் சொல்லல, ஏகோபித்து சொன்னதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குரான்ல இருந்துச்சுன்னா சொல்லுவோம், ஏற்றுக்கொள்வோம். எங்க இருக்குது குரான்ல? அப்ப அதை என்ன செய்யறாங்க சொல்லிட்டு எட்டாவது பாயிண்ட் பாருங்க, சகாபாக்கள் குரான் சுன்னாவுக்கு ஏகோபித்து கொடுக்கின்ற விளக்கத்தை கவனத்தில் கொள்வது அவசியமாகும். இது ஏன் நீங்க சொல்றீங்க அவசியமாகும்னா? அது குரான் சுன்னாத்துக்கு சுன்னாவுக்கும் ஒத்துதானே சொல்லுவாங்க, ஒத்து இல்லைன்னா எடுத்துக்கிட மாட்டாங்க. இது இதை வந்து நினைச்சுவாங்க அவசியமாகும். சகாபாக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடான விஷயங்களில் குரான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்களை வந்து பின்பற்ற வேண்டும், அவங்களுடைய வழியில் நடக்க வேண்டும் அப்படிங்கறத சொன்னாங்க. உடனே நம்ம வந்து கேட்டு என்னங்க சகாபாக்களை பின்பற்றும், இதுதான் மார்க்கமா? நீ சகாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றதா இருந்தா அப்ப இமாம்களை பின்பற்றது சரிதானே? நான்கு இமாம்களை பின்பற்றணுங்கிறதுல என்ன தப்பு இருக்கிறது? நம்ம நான்கு இமாம்களை பின்பற்ற கூடாதுங்கிறதுக்கு என்ன சொல்றோம், என்ன செய்தி சொல்றோம்? இமாம்களுக்கு வகி வராது, அவர்கள் வந்து சுயமாக அவங்களுக்கு வகி வராது. அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா குரான் சுன்னாவுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா ஏத்துக்கணும், தூக்கி போட்டுணும். யாரா இருந்தாலும் அதுதான் அப்படி நம்ம சொல்லி ஒரு மக்களை திரட்டி நம்ம கொண்டு வந்திருக்கும் போது இவங்க நினைச்சாங்க இமாம்களை ஏற்றுக்கொள்ள கூடாது, சகாபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய தவறான விஷயம். அதை பாருங்க, அத எந்த அளவுக்குன்னு சொன்னா இவங்களுடைய ஒரு ஜாக்கினுடைய இமாம் இடத்துல கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து சகாபாக்களை பின்பற்றுறது வந்து அவங்களுக்கு வகி வரும்லாம் வந்து நீங்க சொல்றதா வந்து சொல்றாங்களே, இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு எவ்வளவு தெளிவாக அவங்க தவறான ஒரு கொள்கையின் பக்கம் நம்மளை கொண்டு செல்றார்கள் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். குரான் ஹதீஸின் அடிப்படையில் கொண்டு செல்லல, ரசூல் சொல்ற அடிப்படையில் கொண்டு செல்லல, நேர் மாற்றமாக புதிய ஒரு கொள்கை. இது யூத கொள்கை என்று அவர்களே அவர்களுடைய செய்தியில சொல்லியிருப்பதை பார்க்கிறாங்க பாருங்க. அப்ப உள்ளுணர்ச்சியை ஏற்படுத்துதலுக்கு பெயர் வகையே. நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா உள்ளுணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தான், அன்றும் ஏற்படுத்தினான், இன்றும் ஏற்படுத்துவான். இது என்னுடைய தரப்பிலிருந்து கனமான பதில் கேளுங்க. அதாவது வகி அன்றும் ஏற்படுத்துவான், இன்றும் ஏற்படுத்துவான், அதனுடைய தொடர்ச்சியா சொல்றாரு. வகி வந்து முடிவெடுக்கப்படல, இன்றும் வரும். அது என்னுடைய தரப்பில் இருந்து கனமான பதில், சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது, கனமானது.
நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா உள்ளுணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருந்தான், அன்றும் ஏற்படுத்தினான், இன்றும் ஏற்படுத்துவான். இது என்னுடைய தரப்பிலிருந்து கனமான பதில். கேளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமர் ரழியல்லாஹு தஆலா கையை பிடித்து தடுத்தார்கள், தொழ வைக்காதீர்கள். இதா கான மின் உம்மத்தி ரஜுலுன் முல்ஹமுன் வஹுவ உமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னுடைய உம்மத்தில் யாராவது ரஜுல் முல்ஹம் இருந்தா இதோ உமர். அந்த முனாஃபிக்கு தொழ வைக்க போறப்ப கையை பிடித்தார்கள். இந்த முசல்லா அங்கேயும் போட்டு தொழுறீங்களே, மக்காம் இப்ராஹிம் பக்கம் போட்டு தொழுங்கன்னு சொல்றாங்க. யாரு? உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் தஆலா ஆயத்திற்கு நான் வத்தஹிதூ மின் மக்காம் இப்ராஹிம் முசல்லா. இந்த பதில் போன்ற ஆளுகளுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு உடனே ஒரு குரூப் சொல்லி இருந்தாங்க, வேணான்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்திற்கு நான் வேணாம் விட்டுருவேன். என்ன சொல்றாரு, வகிங்கிறது வந்து தூதர் வழியாக வர்றது மட்டும் வகிங் கிடையாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக மட்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு வர்றது மட்டும் வகிங் கிடையாது. ஏற்கனவே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வந்து சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் வகிதான். அது அனைத்துமே வகி, ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லாமே டோட்டலா வகி. அந்த வகையில தான் ரெண்டு பாங்கு கூடாதுங்கிற வகையும் வந்திருக்குது. இவங்களுக்கு வகி வந்திருக்குல்ல, ரெண்டு பாங்கு கூடாது, திடல் தொழுகை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இது எந்த வகி? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆய்வு பண்ணி சொல்றாங்கல்ல, அது எல்லாமே வகியா. இதுக்கு அவன் பரவாயில்லையே, கிறிஸ்தவ மதத்தில் பவுல் பரவாயில்லையே. பவுல் வந்து என்னன்னா, பவுல் வந்து பைபிளை மாத்தி சில கருத்துக்களை எழுதும்போது எதுல எழுதுன, இது வந்து எனக்கு இயேசு வந்து உள்ளத்துல உதிச்சு நான் எழுதுனேன்னு சொல்லி இயேசுடைய மார்க்கத்தையே மாத்தினவர் சவுல் என்ற பவுல். அதே பவுலுங்கிற கொள்கையை வந்து மாற்றி ஒரு கொள்கையில வந்து இவங்க சொல்றத பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு சின்ன செகண்ட் மட்டும் கேட்டுக்காங்க. ஏற்கனவே வஹீன் மூலமாக வந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து அதை சரியாக விளங்கி யார் சொல்லுகிறார்களோ அவை அனைத்துமே வஹீதான். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில அப்படி ஆய்வு பண்ணி சொல்லிட்டாங்க. இவங்க ஆய்வு பண்ணி தான் சொல்றாங்களாம், எல்லாமே வஹீதான். இது வந்து என்னன்னா, அல்லாஹ் வந்து சிலருடைய உள்ளத்துல போடுவான், அதனால தான் தர்காவில் போறானே, தர்காவில் வந்து பாவாமார்கள்லாம் இருக்காங்களே, அவ வந்து உங்களுக்கு நேச்சை வழங்குறாங்களே, என்னன்னு சொல்லிட்டு வழங்குறாங்க, என் உள்ளத்துல இப்படி வந்துச்சு, உனக்கு அதை செய்யறேன், உனக்கு பிள்ளை பிறக்கும், உனக்கு வியாபாரம் நடக்கும், அதை நடக்கும், இதை நடக்கும் சொல்லி சொல்றானே. இதை நம்புறீங்களே, சூனியக்கார எந்த அளவுக்கு இவங்களுடைய நம்பிக்கை, சூனியக்காரன் நம்பி டோட்டல் டேமேஜ். சூனியம் இருக்குன்னு நம்பி இப்ப அகோரிங்கிறவன் வந்து சூனியம் இருக்குன்னு சொல்லி சொன்னான்ல, அதை நம்ம கிடையாதுன்னு சொன்னோம். இவங்க சூனியம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த சூனியத்தை நம்பியதன் மூலியமாக அகோரி என்ன சொன்னாலும் வகிதான். இவர்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, உனக்கு வந்து உன் வீட்டில் உன் மனைவிக்கு வந்து அது வச்சிருக்கனாலும் அது வகிதான், உனக்கு வந்து உன் வியாபாரத்தில் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் அது வகிதான். ஏன் சூனியம் இருக்குல்ல, அவன் என்ன சொல்லாம என்ன சொன்னாலும் அது வந்து வகியின் அடிப்படையில் அவன் சொல்றாங்கிற அளவுக்கு இவர்களுடைய நம்பிக்கை சூனியத்தை நம்பினதுனால முழுமையாக சூனியமாக போகக்கூடிய நிலையும் நம்ம பார்க்கிறோம். இவர்கள் வந்து யூதர்கள், யூதர்களுடைய கைக்கூலி, இவங்க மார்க்கத்தை அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு இவங்களுடைய இந்த புத்தகத்தில் இவங்க என்ன எழுதுறாங்கன்னா, அதாவது ஹதீஸ்ல சில ஹதீஸ்கள் வந்து யூதர்களுடைய கை சருகளும் இருக்கிறது. ஹதீஸ்ல என்ன இருக்குது, யூதர்களுடைய கைசர்களும் இருக்குதா? ஏன் யூதர்களுடைய கைசர்கள் வந்து இந்த தவறான ரசூலா மேல ஆபாசமாக சொன்னது இருக்காதா, சூனியம் இருக்காதா, பால்குடி சட்டங்கள் இருக்காதா, நீ தவறான சொல்றிய, இதெல்லாம் யூதர்களுடைய கைசர்கள் இன்னும் சொல்ல போனா அதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம நீங்க சொல்றீங்க, நாங்க வந்து சொல்லி புட்டு இது வந்து பலவீனமான செய்தி, ஏதாவது தவறான ஒரு ஆட்கள் வந்து புனையப்பட்டிருப்பார்கள், நபியுடைய கண்ணியத்தை இசத்தை வந்து இழிவுபடுத்ததாக இருக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த அடிப்படையில் சொல்றது வந்து பாத்தீங்களா, ஹதீஸ மறுத்துட்டாங்க, நாங்களும் மறுக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் எது தௌஹீத், எது ஏகத்துவ கொள்கை, எது மறுமையில் வெற்றியின் பக்கம் கொண்டு போய் செய்யக்கூடிய காரியம் என்பதை தெளிவாக நமக்கு ஒரு சில விஷயம் தான் நம்ம எடுத்து போடுறோம். நிறைய இருக்கிறது, அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இவர்கள் மீது உள்ள இவங்க எப்படி கொள்கையில போனாங்கிறது இருக்கிறது, அதை தெளிவாக விளங்கிக் கொண்டு இவர்களுடைய கொள்கை தௌஹீது கிடையாது, இது ஐந்தாவது மதுகபு என்பதை நீங்க விளங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் அந்த தாவாவை எடுத்து செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.